ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி, சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளுடைய புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்கள். முழுக்க முழுக்க ஹாலிவுட் மூவிஸ் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வேணுன்றது கேட்டுக்கிறேன். அதே போல் டெலிகிராமில் தலைவர் ஃபேன்ஸ்க்காகவே தனியாக ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கோம். இது ரெண்டுத்துக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு ரஜினி சார் பெங்களூர் போயிருக்காரு. ஸோ பெங்களூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணன் வீட்டில் பார்த்தினாங்க தங்கியிருக்காரு. இப்போ ஸோ நேற்று நைட்டு ரஜினி சார் அங்கே போயிட்டு சென்று அடையும் போதே பார்த்தினாக்கா, அங்கே மாசான ஒரு ரிசப்ஷன் ரஜினி சாருக்கு அவருடைய ரசிகர் கொடுத்துருந்தாங்க. முழுக்க முழுக்க மக்கள் வெள்ளத்தால சூழப்பட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தாறுமாறா பார்த்தீங்கன்னாக்கா வைரலாக போயிருந்தது. நம்மளோட சேனலில் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா அதை போய் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. இந்த நிலையில இப்போ ரஜினி சார் அவருடைய அண்ணன் வீட்டில் இருக்கும்போது அவங்க அண்ணன் கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ் பார்த்தினாக்கா இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வைரலாக போயிட்டு இருக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில். அதே போல் ரஜினி சார் காரை விட்டு இறங்கி போகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரஜினி சார் அது இறங்கி போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் கெத்தாக இருக்கிறாரு, ஸ்டைலாக இருக்காரு, அதே சமயம் சுறுசுறுப்பாக இருக்காரு. அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். இன்னொரு நாலஞ்சு நாளில் ரஜினி சாருக்கு பிறந்தநாள் வருது, 70வது பிறந்தநாள். 70 வயசுலையும் ஒரு மனுஷன் இப்படி ஸ்ட்ராங்காக, இப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டைலிஷாக, அதே சமயம் இவ்வளோ ஆக்டிவாக இருப்பாருன்னு சொன்னால் அது ரஜினிகாந்த் மட்டும்தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டிலே. அந்த அளவுக்கு செம மாசாக இருக்கிறாரு தான் சொல்லணும். ஸோ அந்த வீடியோ முதல்ல பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சார் அவருடைய கட்சி ஆரம்பிக்க போகிற இந்த தருணத்தில் தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் வந்து இப்போ தங்கியிருக்காரு. இங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா இங்கேருந்து அவர் ஹைதராபாத்துக்கு போயிடுவார். ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அண்ணாத்த படத்தோடைய ஷூட்டிங்கில் அவர் கலந்துக்க போகிறாரு. எந்த அளவுக்கு மாதம் எதிர்பார்க்குறீங்க ரஜினி சாரோடைய பிறந்தநாள் அன்னைக்கு அண்ணாத்த படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்காக எல்லாருமே வெயிட்டிங். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.